மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த திருப்பொன்கூர் கிராமத்தில் அருள்மிகு சவுந்தரநாயகி அம்மன் உடனுறை சிவலோகநாதர் சுவாமி திருக்கோயிலில் சிவபெருமான் புற்றுரூப மூலவராக வீற்றிருக்கிறார். சிவபெருமான் தனது பக்தன் அவரை கோயில் வாசலில் இருந்து தரிசிக்க முடியவில்லை என அறிந்து நந்தி பகவானை சற்று விலகியிருக்குமாறு பணிந்தார். அதன்படி நந்தி பகவான் கருவறை முன்பு நேராக இல்லாமல் இடதுபுறமாக சற்று விலகி இருந்தார். அப்போது வாசலில் இருந்தே இறைவனை பக்தனான நந்தனார் மனமுருகி வேண்டியதாக கோயில் வரலாறு தெரிவிக்கிறது. இன்றளவும் இக்கோயிலின் ராஜகோபுரத்திற்கு வெளியே நின்றே மூலவரை தரிசிக்கலாம். நந்தி பகவான் விலகியே இருப்பார். இத்தகைய சிறப்புமிக்க இக்கோயிலில் நந்தனார் பிறந்த நாளான புரட்டாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் நந்தனார் குரு பூஜை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கோயிலில் இருந்து புறப்பட்ட நந்தனார் நான்கு வீதிகளிலும் வலம் வந்து கோயில் வாசலை வந்தடைந்தார். அப்போது கோயில் ராஜகோபுர வாயில் மூடப்பட்டிருக்கும். பின்னர் தீபாரதனை காட்டப்பட்ட போது ராஜகோபுர கதவு தொடங்கி கருவறை உள்ள நான்கு கதவுகளும் திறக்கப்பட்டு மூலவருக்கும் மகா தீபாரதனை நடைபெறும். இக்காட்சியை நந்தனார் வாயிலில் நின்று தரிசிப்பார். அதனைத் தொடர்ந்து சிவவாத்தியங்கள் முழங்க நந்தனாரை கோயிலின் உள்ளே வரவேற்று பரிவட்டம் அணிவித்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் சிவனடியார்கள் கலந்து கொண்டு நந்தனாரையும் சிவலோகநாத சுவாமியையும் வழிபாடு செய்தனர். நீரும் இல்லை நெருப்பும் இல்லை நினைவதெல்லாம் சிவன், உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லை நீ வணங்கும் சிவன். சிவனே சிவனே.